ஆறு மாசம் கோர்ஸ் என்விக்கு லெவல் என்ன மாதிரியாச்சா பாருங்க. ஓகே, ஒரு வீட்லேயும் ஒரு அம்மா அவன் அம்மா கீழே ஒரு எட்டு தொடங்க பத்து பிள்ளைங்க இருக்கணும். ஒரு வீட்லையும் இப்படியும் பார்த்தா சமைப்பீங்க. அப்புறம் இதில் இருக்க சாமான எல்லாம் கொடுக்க போகிறோம். அப்போ நாவல் பழம் ஒரு நாளும் உழைச்சி சாப்பிட வேண்டிய தொழிலே இல்லாமல் இவ்வளவு கஷ்டப்படுறோம். மிதமிஞ்சி இருக்கிறத நாங்கள் கொடுக்கல, இருக்கிறத பயந்து கொடுக்குறோம். நாங்கள் போடுறதால நாங்கள் பெரியாக்களும் வணக்கம் மகளே, இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு நாங்கள் எங்கே இருக்கிறோமோ, நான் வந்து சங்கட்ட வீட்டு நிற்கிறேன். இன்றைக்கு வந்து யாழ்ப்பாணத்தில் லாக்டவுன் போட்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு மாதத்துக்கு மேலே ஆகுது. இயலாத ஆக்களில் இப்போ வேலைக்கு போகிற ஆக்கள் கூட இப்போ ஒரு மாதம் வீட்டுக்குள்ளே தங்கி இருக்கிறதால வந்து பெரிய ஒரு நிதி பிரச்சனை, சாமான தட்டுப்பாடு, இப்போ பொருட்களோட விலை கூட அப்படி வந்து எக்கச்சக்கமான பிரச்சனைகள் வந்து வந்துகிட்டுருக்கு. அதனால் வந்து எங்களால் முடிஞ்ச அளவு ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தை செலக்ட் பண்ணி வந்து அவைகளுக்கு வந்து உலருணவுப் பொருட்கள் வந்து கொடுக்க போகிறோம். அதுக்கு முன்னால் வந்து நாங்கள் ஒரு நிறுவனம் லட்சத்துக்கு மேல செலவாகுது. இப்போ நாங்கள் வந்து இன்றைக்கு அவைகளுக்கு சாப்பாடு கொடுக்குறதுக்கான பேமெண்ட்டை வந்து போய் கட்ட போகிறோம். காசை வந்து கட்டிட்டு வர போகிறோம். முதலண்டாக நாங்கள் அப்படி காசு கட்ட போனால் நாங்களே போய் நின்று அவையில் பார்த்து கொள்ளலாமல் இருக்கோம். அதை என்னென்னு சொல்கிறோம், ஒரு குடும்பமாக தான் இருப்போம். ஆதரவற்ற ஆக்கள்ன்ற இதை விட்டுட்டு ஒவ்வொரு ஒரு வீடு கொடுப்பாங்க, அதில் வந்து அவையில் ஒரு தாய் இருப்பாள், அவள் வந்து சமைச்சு கொடுப்பாள். இப்போ நாங்கள் மற்ற மாதிரி நேரத்தில் போனால் வந்து அங்கே நாங்களும் இருந்து அவையிலோட சேர்ந்து நாங்களும் சாப்பிட்டு வரலாம். ஆனால் இது கொரோனா காலப்பகுதி என்றபடியாக நாங்கள் காசை மட்டும் கட்டிட்டு வர வேண்டியதாக இருக்குது. பிரச்சனை இல்லை, நாங்கள் எஸ்ஓஎஸுக்கு போய் வந்து அவைகளுக்கான உணவுக்கான இதை வந்து செலுத்த போகிறோம். அதுக்கு பிறகு நாங்கள் இங்கே வந்துட்டு எங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு குறிப்பிட்ட அளவு ஆக்களுக்கு வந்து உலர்ணவுப் பொருட்கள் கொடுக்க போகிறோம். இந்த வீடியோ வந்து நான் போடுவோமா இல்லையாண்டு கண்ணதரம் ஜோசிஜா பிறகு இன்றைக்கு நான் போடுவோம் என்ன முடிவுக்கு வந்திருக்கிறேன். ஏனெண்டா இப்படி நீங்கள் பார்க்கக்கூடிய ஆக்கள் இருந்தால் இப்போ நீங்களும் வந்து செய்யலாம். அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் இந்த வீடியோ போடுறேன். முடிஞ்சால் வந்து உங்களால் செய்யக்கூடிய உதவியில் வந்து நீங்களும் ஏழு மண்டா வந்து செய்யுங்க. எங்கே வர்றது ஆஃபீஸுக்கா? இப்போ நாங்கள் முதல் போயிட்டு வந்த இடம் எஸ்ஓஎஸ் நிறுவனம்ன்ற இது. இதில் வந்து அந்த குழந்தைகளை வச்சு பராமரிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 150 குழந்தைகள்கிட்ட வச்சு பராமரித்து கொண்டு வராங்க. இப்போ அந்த இடத்துக்கு தான் போக போகிறோம். இப்போ கொரோனா ஆண்டபடியாக வந்து உணவுப் பொருட்கள் மற்றும் உலர் உணவுப் பொருட்கள் ஒன்றுமே வந்து நாங்கள் கொண்டு போயிடாது. இப்போ அவையலுக்கு கொடுக்குற சாப்பாட்டுக்கான காசு தான் நாங்கள் கட்ட போகிறோம். இப்போ நீங்களும் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா சங்கட்ட அம்மா வந்துக்கிறா, அவையெல்லாம் இன்றைக்கு கட்ட போகிறாங்க. நீங்களும் வாங்க அந்த இடத்த பாவம். சரிங்க, இதுதான் அந்த இடம். இந்த இடத்துல கிட்டத்தட்ட 150 பிள்ளைகள் இருப்போம். நீங்கள் ஏற்கனவே பார்த்தது வந்து முன் வாசல். இங்கேருந்து வெளியிலேருந்து வந்து படிக்கிறதா? வெளியில் வர உள்ளதான், இங்கே இருக்க பிள்ளையும் படிக்கணும். வெளியில் அந்த வரணும் எனக்கு 6 கோர்ஸ் என்விக்கு லெவல் 3 கொடுக்குறோம். வேறு என்னென்ன என்ன கோர்ஸ்? என்னென்ன கோர்ஸ் நடக்குது? இங்கே வந்து பியூட்டிஷியன் கோர்ஸ் நடக்கிறது, மற்றது ஏசி ரிப்பேரிங் அந்த கோர்ஸ், மற்றது வந்து ஐடி, அப்புறம் இங்கிலீஷ் நடக்கிறது. இப்போ புதுசாக டூரிசம் ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் தொடங்குறதுக்கு மாணவர்களுக்கு வந்து கணக்கு சொல்லி கொடுக்குறாங்க. என்னென்ன கோர்ஸ்கள் நீங்க அவர் சொல்லி கேட்டிருப்பீங்க. இலவசமா வந்து இதுல எல்லாம் பயிற்சி வைப்பாங்க. நாங்கள் முன்னுக்கு பார்த்த இடம் தான் அந்த சிறுவர்களுக்கு இடம். இப்போ கொரோனா இஷ்யூண்டபடியாக உள்ளுக்குள்ள ஒருத்தரையும் விடுறே இல்லை.
கஷ்டப்பட்டவர்களே இந்த சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக் கொள்ளலாம். பயன்படுத்திக் கொள்ளலாம். நாங்க நிக்கிறது வந்து பின் வாசல். பேத்தின்ற சார் உள்ள இன்றைக்கு எல்லாருக்கும் அம்மா உணவடிக்கிறேன். எத்தனை பிள்ளைகள் வந்து இதுல பராமரிக்கப்படுது? 156 என்ன மாதிரியா சாப்பாடு? இங்க வந்து 10-11 வீடு இருக்குது. ஒரு வீட்டுலயும் ஒரு அம்மா, அவன் அம்மாக்குல ஒரு 8-10 பிள்ளைகள் இருக்குது. ஒரு வீட்டையும் பிரியும் பார்த்தா சமைப்பீங்க அது அந்த குடும்பமா? ஒரு குடும்பமா தான் இருக்குங்க. அப்போ அந்த பிள்ளைய இப்போ நான் பிரித்து காசு கொடுப்பேன், அதை போய் மார்க்கெட்டில் சாமான் வாங்கி அந்த பிள்ளைகளுக்கு விருப்பமான அந்த இதெல்லாம் போய் சமைச்சு கொடுப்பீங்க. ஒரு வீட்டில் இப்போ ஒரடியாக சமைச்சு கொடுக்குறது அவன் வீட்டில் நான் பிரித்து கொடுக்க அவை வேண்டி அந்த அம்மாவே அந்த பிள்ளைகளுக்கும் சமைச்சு கொடுக்கும். சில பிள்ளைகள் அந்த உரைப்பு குறைவாக சாப்பிடுங்கிற அப்படி அவை இந்த ஒரு வீடாகவே அந்த அப்படி தான் மெயின்டைன் பண்ணுறேன். அந்த பிள்ளைகள் வந்து இந்த ஒரு அநாதாச்சிரமம் அந்த அப்படி ஒரு கான்செப்ட் இல்லாமல் ஒரு ஃபேமிலியாக அப்படி குடும்பமாக அப்படி இதெல்லாம் அப்படி தான் நீங்கள் இருக்கீங்க எல்லா பிள்ளைகளும். இப்போ நாங்கள் வந்து பே பண்ணிட்டோம். இப்போ என்ன பிரச்சனைன்னா வந்து கொரோனா இஷ்யூவால் வந்து ஒருத்தர் வந்து உள்ளுக்கு போகலை. மற்றபடி என்றால் இப்போ நீங்கள் சாப்பாடு உலர் உணவுகள் கொண்டு வந்து அவையோட வந்து ஷேர் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ அவையில் சொன்ன விஷயம் என்னென்னா வந்து இப்போ ஒவ்வொரு குடும்பம் குடும்பமாக வந்து ஒவ்வொரு வீட்டுகளில் ஒரே அடியாக குடும்பமாக இருப்பாங்க. அப்படி இருக்கிற ஆக்களுக்கு வந்து இப்போ நாங்கள் கொடுத்த காசுகள் அந்த குடும்பத்துக்கு பிரித்து கொடுப்பாங்க. அப்போ அவையிலே வந்து சமைச்சு சாப்பாடு கொடுப்பாங்க. ஒரு குடும்பமான உணர்வை வந்து ஏற்படுத்துறதுக்காண்டி தான் இப்படி வச்சுக்கன்னு சொன்னாங்க. எங்களுக்கு இவர் வந்து நல்ல உதவி செய்தவர். இப்போ கொரோனா இஷ்யூ வந்தபடியாக வந்து எங்களுக்கு அவ்வளவு செய்யலாம் போயிட்டு கூடிய சீக்கிரம் வந்து ஃபுல்லாக வந்து செய்வோம். இந்த பிரச்சனையை வந்து முடிஞ்ச அப்புறம் இவர் தான் எங்களுக்கு எல்லா உதவியும் வந்து செய்து தந்தவர். உங்களோட பேர் என்ன? இவர் என்னுடைய நண்பரும் கூட. அப்போ நான் தொடர்பு கொண்ட நேரம் வந்து எங்களுக்கு வந்து அவ்வளோ உதவிகள் செஞ்சவர். இந்த இடத்தின் லொக்கேஷன் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் பாருங்கள். SOS ஜெஃப்னாண்டு சர்ச் பண்ணி நான் நீங்கள் வந்தால் கட்டாயம் பெருமை நினைக்கிறேன். அப்படி இல்லாட்டி வந்து நான் இந்த மேப்பில் GPS மேப் கட்டாயம் கீழே கொடுப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா பார்சல் எல்லாம் பண்ணுறோம். இதில் இருக்க சாமான எல்லாம் கொடுக்க போகிறோம். இப்போ ஒவ்வொரு பேக்குக்குள்ளே என்னென்ன போடுறோம்னு பாருங்கள். இதில் அரிசி இருக்குது, இதுவும் அந்த அரிசி தான். அந்த ஸ்டோக் இல்லைன்றபடியே அதில் வந்து பேக் பண்ணி தந்துருக்குறாங்க அரிசி, மற்றது சீனி. இப்போ தம்பி போட்டு காட்டுவார். இது என்னதுமா என்ன போதுமாம்மா? இது இது என்னவா? ரெண்டு மந்து வா. இது வந்து பருப்பு 50 கிராம் பருப்பு 50 கிராம். இதை பார்த்தீங்கன்னா தேயிலை எல்லாம் பேக் பண்ணியிருக்கு. ஃபுல்லாக அவங்களுக்கு கேட்டபடியாக ஒரு ஏரியா வந்து எல்லாமே அவையில் பேக்கிங் பண்ணி தந்தவன் சீனியர் பேக். அப்படி வச்சுட்டா அதோடு சேர்த்து இந்த அரிசியும் ஒரு பேக்கெட் கொடுப்போம். இது வந்து கிட்டத்தட்ட 5 கிலோ அரிசி வந்து நாடு. இவர் ரெண்டைக்கு ஃபுல்லாக வந்து பேக் பண்ணி தர்றார் எங்களுக்கு. இங்கே ரெண்டைக்கு ஒரு வேலையை செய்யல. பேக்கில் ஒரு
இப்போ ஜாழ்பாணத்தில் வந்து நாவல் பழ சீசன் தொடங்கிட்டு பாருங்க. சங்கண்டை விட்ட ஒரு நாவல் மரம் நிற்குது, ஆனால் பக்கத்து விட்டான் காய்ச்சி கிடக்கு. நாவல் பழம் முடிங்க சாப்பிட்டு பாவம் டேஸ்டான வேணாமா சாப்பிடு பாருங்க. தெரியும் கலரை பாருங்க வர இல்லையா, முத்தி பழம் கிடக்கு கிடக்கு தூரமா கிடக்கு பாருங்க. நாவல் பழம், நாவல் பழம் சூப்பராக இருக்கும். கண்ணாளு பிரணும் நாவல் பழ சீசன் தொடங்கினோன்னா அந்த அட்டையில் இந்த இதுகள் தான் கிடக்கு அட்டையில் எல்லாம் பேரும். இனி மழை காலம் வந்தால் காட்டாங்க ஆளை ஏற்றி விட்டுக்கு பாருங்க. டேஸ்டாக இருக்கு, நல்ல இனிப்பான பழம். தண்ணி விடலையா, தண்ணி விடாத பழம் தான் டேஸ்ட். விட்டா கொக்கை தொழில் ஒன்று காட்டிதான் போடுங்க. ஒரு ஒரு ஆக்களை தான் கூப்பிட்டு கொடுக்குறோம், அதோட வந்து அப்படி வரைய இல்லாத ஆக்களுக்கு நேராக ஒன்றே கொடுக்குறோம், பக்கத்தில் இருக்கிற ஆக்களுக்கு வந்து கூப்பிட்டு கூப்பிட்டு கொடுக்குறோம். நீங்களும் வந்து உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. வந்து அந்த கஷ்டப்பட்டாக்கள் அது அப்படியே எப்படின்னு பார்க்காம இப்போ என்னென்னு சொல்கிறேன், இப்போ ஒரு மாதத்துக்கு லாக்டவுன்ண்டேக்க பெரிய ஒரு இது அன்றாட தொழில் செய்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் உழைச்சி சாப்பிட வேண்டிய ஆக்கள் எல்லாம் வந்து தொழிலே இல்லாமல் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் கொடுக்குற நாங்கள் கூட அவ்வளோ வசதி ஏட்டு இல்லை. இப்போ எங்களால் எங்கள்கிட்ட இருக்கிறத பகிர்ந்து தான் கொடுக்குறோம், மிதமிஞ்சி இருக்கிறத நாங்கள் கொடுக்கல, இருக்கிறத பகிர்ந்து கொடுக்குறோம். உங்களால் பயந்து கொடுக்கக்கூடிய அளவும் நீங்கள் செய்யலாம், சின்னனோ பெருசோ. அது ரெண்டு பேர் கொடுத்தாங்க எங்களுக்கு, அடுத்த வந்து எங்களுக்கு வீடியோ போடுறதே இல்லைன்னு எத்தனை பேரும் ஜோதிச்சு எத்தனை பேர்கிட்ட கேட்டுட்டேன் செய்ய சொல்லி. இந்த வீடியோ போடுறத கூட ஜோதிச்சுனாங்க, இப்போ கடைசியில் போடுவோம்ன்ற முடிவுக்கு வந்தனாங்க. இது நாங்கள் போடுறதால நாங்கள் பெரியாக்களும் இல்லை, உங்களால் முடிஞ்ச ரெண்டு மூணு பேருக்கு யாராவது ஆசைக்காக காணவங்களே பெரிய உதவி அண்டில்ல, ஒரு சின்ன இருந்தாலும் உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க. ஒரு மாதமாக என்ன மாதிரி கஷ்டம், சரியான கஷ்டம் தான் போயிட்டு இருக்கிறோம். ஒன்று வேலையும் இல்லை என்ன, வழியிலே வலிக்கிறேதா என்ன, வாடகை தானே கூலி தானே, அன்றாட தொழில் பெரிய கஷ்டம். சாமான எல்லாம் பதக்கிட்டாங்க, பொருட்கள் எல்லாம் கிடைப்பணமாக இருக்கா யாழ்ப்பாணத்தில் முடியோ, தொடர்ந்து போனால் கஷ்டம் தானே. எல்லாம் கொடுத்து முடிஞ்சாச்சு, நாங்கள் ஒரு கொஞ்சம் பேர் கொடுத்து தான் எடுத்தாங்க, கணக்கு வந்தங்களால் எடுக்க முடியாமல் போச்சு, அதை எடுக்கவும் நாங்கள் விரும்பலை. பார்த்துருப்பீங்க வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க நம்புறேன். உங்களால் முடிஞ்சால் நீங்களும் வந்து செய்யுங்க, நீங்களே எல்லாம் சங்கரும் இருக்கிறார் பாருங்கோ, அவர்கிட்ட விட்ட வச்சு தான் கொடுத்தாரு. அவ்வளோதான் இந்த வீடியோ, இப்படி உங்களால் ஏழு மாண அளவுக்கு நீங்கள் செய்யுங்க, அவ்வளோதான். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் பிறகு உங்களோட விடைபெறுனா உங்கள் அலெக்ஸ். பாய் பாய்.